ஆகியோ வணக்கம் வணக்கம் டூ கிபி நம்பர் வந்து இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவ் அர்ச்சிங் ரிவார்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப் டோக்கன் கோல்ட் ரயல் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்சில் நம்ம எனிமியை தான் அடிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்டே பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பாங்க. இதே மாதிரி இன்னொன்று சூப்பரான அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ் நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் வர வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி வரை பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கடந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் நான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா எனக்காக பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்காக. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபயர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் கார்டு கிரியேட் பண்ணுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருது. இது என்னது ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்பீங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டே, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எனிமிக்கு பதிலாக நம்ம ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் அடிச்சு விளையாண்டுக்கலாம். எனிமே அடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்டே அடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன் மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரூம் மேட்ச்லலாம் போயிட்டு எனிமே அடிக்கணுன்ட்டு நம்ம ஃப்ரெண்டை அடிச்சு போட்டோம்னா அடுத்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சிக்கமாயிரும். நம்ம ரிவெஞ்ச் மேட்ச் அதெல்லாம் போயிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வந்துடும். யாருமே பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் விளையாடும் போது பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணிடாதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் பார்த்திங்கன்னா எனிமி அடிக்கின்ட்டு நம்ம ஃப்ரெண்டே அடிச்சுட்டு அடுத்து அதோட பின் விளைவுகள் பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துவிடும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து நாக் பண்ணி போட்டு அடுத்து திருப்பி ரூம் வச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏச்சு வாங்கிட்டு கிடக்க வேண்டியதான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ அதனது கோல்ட் ராயல் பண்டில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப் டோக்கனில் வர போகிற பண்டில் தான். அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். கோல்ட் ராயல் பண்டில் ஒன்று வரும், எஃப் டோக்கனில் வரும். அதில் கோல்ட் ராயல் பண்டில் வந்து பாருங்கள், உண்மையிலே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. கோல்ட் ராயலா இதுலையா இதையா கோல்ட் ராயலில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பண்டலாக பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு வருங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப் டோக்கனையும் மாற்றுவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து அதில் ஒரு கோல்ட் ராயல் அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்எஃப் டோக்கனில் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்எஃப் டோக்கனில் தந்துடுவாங்க ஓகேங்களா. அந்த பண்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ அடுத்து வரப்போகிற எலைட் பாஸ் தான். அடுத்து வரப்போகிற எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன் ரேம்பேஜ் டான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வரும். எல்லா ரேம்பேஜுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த ரேம்பேஜுக்கும் ஒரு எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டாங்க. ரெண்டாவது வந்த ரேம்பேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எலைட் பாஸ் வந்து விட்டாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கேமுக்குள்ளே என்டர் ஆனேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணாவது ரேம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அதில் பண்டில்ஸு கன்னு ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து எலைட் பாஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. எலைட் பாஸ் பண்டில் லீக் ஆனோன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரோ லீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ லீக் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எஃப் டபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 5 பாயிண்ட் எவ்வளோ சொன்னாங்களா, 5 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாக. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாட்டும் நல்ல செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா ப்ரோ லீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பண்டில் ஒரு க்ளூவோல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இனிலாம் பார்த்திங்கன்னா இந்த 450,000 அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங் வைக்காமல் 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் வச்சுருவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சாம்பிளாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கன்ஃபார்ம் இது அப்டேட் ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே சொல்லிடுவேன். ரெடீம் கூட இருந்ததுன்னா உடனே கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு ரெடீம் கூட தான் இருக்கும். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருவோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடீம் கூட எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஸோ கைஸ் உங்களுக்கு அந்த க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்டை பற்றி தெரியும். அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ நல்லாலாம் இல்லை அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு 50% நல்லாயிருக்கு, 50% நல்லா இல்ல மாதிரி தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு லைவ் ரிவார்டாக கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவாங்க அப்படின்னா மாற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா.
ஸோ கைஸ் லாஸ்ட் செகண்ட் ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ளூ ஆளுக்கும் கெர்னேடுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா க்ளூ ஆளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெர்னேடை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ ஆளை தள்ளி விட்டுட்டு சைடில் கெர்னேட் எடுக்கிற அதெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் இருக்காது. நம்மளுக்கு இந்த இருக்கிற ஆப்ஷனே பார்த்திங்கன்னா கைக்குள்ளேயும் இங்கேயும் மாட்டிட்டு வரும். அதனால் பார்த்திங்கன்னா இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. ஒரு சைடு க்ளூ ஆளையும் ஒரு சைடு கெர்னேடையும் வச்சுட்டு எப்படி தான் விளாட போகிறோமோ, எப்படியோ ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த லைக் டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம அச்சீவ் பண்ணுதோம் 50 லைக் டார்கெட்டை. மறக்காமல் ஸ்டேட்யூண்டாக இருங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.